அனைவருக்கும் வணக்கம். குரூப் 2A மெயின்ஸ் கிளாஸஸ் பார்த்துட்டு இருக்கோம். கடந்த வீடியோஸில் அதுக்கு எப்படி ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படின்லாம் நம்ம பார்த்துருந்தோம். இந்த வீடியோவில் நோட்ஸ் மேக்கிங் அதோட இம்பார்ட்டன்ஸ் அதை எப்படி நம்ம வந்து பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து பார்க்கலாம். இன்றைக்கான திருக்குறள் பார்த்துட்டு நம்ம கண்டினியூ பண்ணுவோம். ப்ரீவியஸ் வீடியோஸ் தேவைப்படுறவங்க கீழே டிஸ்கிரிப்ஷன் அதெல்லாம் லிங்க் கொடுக்குறேன், அதை நீங்கள் பார்த்துக்கோங்க. இன்றைக்கான திருக்குறள் குறள் 485 அதிகாரம் காலம் அறிதல். காலம் கருதி இருப்பர் கலங்காது ஞானம் கருதுபவர். அதாவது இந்த உலகத்தை வெற்றி கொள்ள வேண்டும் என்று நினைக்கிறவர் என்ன பண்ணுவாங்க, உரிய காலம் வரும் வரை எந்த துன்பம் வந்தாலும் கலங்காமல் இருப்பார்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, அதுக்கப்புறம் ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன், ஃப்ரெண்ட்ஸ் கொஞ்சம் ஒர்க் ரொம்ப அதிகமாக இருக்குது, டெஸ்ட்லாம் இருக்குது, ஸோ அதனால் வந்து ஃப்ரீக்வெண்டாக நல்லா வீடியோஸ் இனிமேல் அப்லோட் பண்ண முடியாது. டைம் கிடைக்கும் போது அப்லோட் பண்ணுறேன். உங்களுக்கு எதுவும் கைடன்ஸ் தேவைப்படுச்சா நீங்கள் வந்து கமெண்ட் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு கைட் பண்ணுறேன். ரைட், இப்போ வந்து நோட்ஸ் மேக்கிங் அதை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். இப்போ நோட்ஸ் அப்படிங்கும்போது நிறைய பேர் பண்ணக்கூடியது என்னென்னு சொல்லுவாங்கன்னா, நோட்ஸ் வந்து டைம் வேஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி சொல்கிறவங்க நல்லா கவனிச்சு பாருங்களேன், அவங்க ஒரு இன்னொரு டைம் வேஸ்ட்னு சொல்லுவாங்க. எதுக்கு சொல்லுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ரிவிஷன் பண்ணுறதுக்கு டைம் இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கு முக்கியமான காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நோட்ஸ் நீங்கள் ப்ராப்பராக எடுத்து வச்சிட்டிங்கன்னா 2-3 times ஈஸியாக ரிவிஷன் பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு எடுக்கும்போது கொஞ்சம் டிலே ஆகும் இல்லைன்னு சொல்லலை, பட் அது உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அப்போ நோட்ஸ் கண்டிப்பாக நீங்கள் எடுத்து தான் ஆகணும். மெயின்ஸ் எக்ஸாமை பொறுத்த வரைக்கும் நோட்ஸ் எடுக்காமல் விட்டுறாதீங்க, அது வந்து நெகட்டிவாக போய் முடிஞ்சிடும். கண்டிப்பாக நோட்ஸ் எடுங்க, அது உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஃபஸ்ட் எப்படி இதை பண்ணணும் அப்படின்னு பார்க்கும்பொழுது முதல்ல நீங்கள் பண்ண வேண்டியது என்னென்னா, புக்கை அப்படியே ரீப்ரொடியூஸ் பண்ணக்கூடாது. புக்கில் இருக்கிறத அப்படியே எழுதி வைப்பாங்க, அதுக்கு நீங்கள் புக்கையே படிச்சுட்டு போயிடலாம். அப்படி வந்து பண்ணிடாதீங்க. புக்கில் இருக்கிறத இது வந்து 10:1 ratio சொல்லுவாங்க. அதாவது 10 வார்த்தை இருக்குன்னு வச்சுக்கோங்க, 10 லைன் இருக்குன்னா 1 லைன் உங்களுடைய நோட்ஸாக இருக்கணும். ஸோ அப்போ வந்து நீங்கள் நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிவிட்டு ஃபஸ்ட் ஒரு டைம் நீங்கள் ஃபுல்லாக படிச்சுடுங்க. படிச்சுட்டு அப்புறம் நீங்கள் திருப்பி வந்து நோட்ஸ் எடுங்க. ஓகே, அந்த மாதிரி நீங்கள் பண்ணிடலாம். ஸோ ஃபஸ்ட் டைம் படிக்கும்போது நீங்கள் வந்து பக்கம் மார்க் பண்ணி வைக்கிறது, ஹைலைட்டர் வச்சு ஷேட் பண்ணுறது, இந்த மாதிரிலாம் பண்ணிக்கோங்க. அடுத்த டைம் படிக்கிறது வந்து நீங்கள் நோட்ஸ் எடுத்துக்கோங்க, அது உங்களுடைய கன்வீனியன்ஸ் தான். அதில் ஃபஸ்ட் டைம் படிக்கும்போது நோட்ஸ் எடுக்கிறது இருந்தாலும் நீங்கள் எடுத்து வச்சுக்கோங்க. ஆனால் நோட்ஸ் கண்டிப்பாக எடுக்கணும். அப்போ 10:1 அப்படிங்கும்பொழுது ஒரு அப்ராக்சிமேட்டாக நான் சொல்கிறேன், இந்த மாதிரி ஒரு பேராகிராஃப் இருக்குது, அந்த பேராகிராஃப் நல்லா தரவாக படிச்சுட்டு இதை வந்து நீங்கள் எழுதிக்கணும். அதே மாதிரி ஃபுல்லாலாம் எழுதாதீங்க, இது இந்த ஆண்டு தொடங்கப்பட்டது அப்படிலாம் எழுத வேண்டாம். அந்த இயர் மட்டும் போட்டுட்டு நீங்கள் போயிட்டே இருக்கலாம். அதுதான் உங்களுக்கு புரியிற மாதிரி நீங்கள் எழுதி வச்சுக்கணும். திருப்பி ரிவிஷன் பண்ணும்பொழுது இதை பார்த்து உங்களுக்கு புரியாமல் புக் எடுத்து படிக்கிற மாதிரி இருக்கக்கூடாது. அப்போ நீங்கள் எடுக்கிற நோட்ஸ் வந்து உங்களுக்கு எப்போ பார்த்தாலும் புரிகிற மாதிரி இருக்கணும். அந்த அளவுக்கு அப்படின்னா என்ன பண்ணணும், நீங்கள் நல்லா படிச்சிருக்கணும். படிச்சுட்டு நீங்கள் வந்து எடுக்கிற மாதிரி இருக்கணும். ஓகே, இதை ஃபஸ்ட் பாயிண்ட் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, இப்போ குரூப் 2A மெயின்ஸுக்கு நம்ம ஃபோக்கஸ் பண்ணுறதுனால இதுக்கு சில ஐடியாஸ் நான் சொல்கிறேன். என்ன பண்ணுங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து ஆல்ரெடி சர்வீஸில் இருக்கவங்க சொன்னது. இப்போ நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா, ஒரு ரஃப் நோட், அது வந்து ரூல் ஷீட்டாக தான் இருக்கணும், கோடுபட்ட பேப்பர் இருக்கணும். ஒரு விஷயத்தை படிக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ வந்து வறுமையை பற்றி படிக்கிறீங்க, பாவர்ட்டியை பற்றி சோசியல் இஷ்யூஸில் படிச்சுட்டு இருக்கீங்க. அப்படி படிக்கும்பொழுது அதை வந்து நீங்கள் டெஃபினிஷன் ஃபஸ்ட் எழுதுகிற மாதிரி இருக்கும். ஓகே, அப்போ என்ன பண்ணுங்கள், ஃபஸ்ட்டு அந்த வறுமையை பற்றி ஃபுல்லாக படிச்சிருக்கேன். இதை ஃபஸ்ட்டு வந்து ஸ்கூல் புக்கில் படிச்சுட்டு அப்புறம் அதுக்கான பர்டிகுலர் புக் இருக்கும். இப்போ சோசியல் இஷ்யூஸ்னா சோசியல் ப்ராப்ளம்ஸ் இன் இந்தியா பை ராம் மகுஜான்னு ஒரு புக் இருக்குது, அதை படிப்பீங்க. அப்போ அதில் அதை பற்றி படிக்கும்பொழுது அந்த டெஃபினிஷனை வந்து நீங்கள் எழுதுக்கணும். ஃபஸ்ட்டு வந்து டெஃபினிஷன் இருக்கணும். ஓகே, ஸோ அந்த மாதிரி எழுதுங்க. இப்போ டெஃபினிஷன் யார் சொல்லியிருக்கா, இப்போ வந்து ஏதாச்சும் ஒரு நிறுவனம் இருக்கும், ஃபார் எக்ஸாம்பிள் வந்து வேர்ல்டு பேங்க் சொல்லியிருக்காங்களா, அப்படி நீங்கள் எழுதினீங்கன்னா அது வந்து உங்களுக்கு மார்க்கையும் வந்து இம்ப்ரூவ் பண்ணி கொடுக்கும். அப்போ நீங்கள் அந்த மாதிரி டெஃபினிஷன் எழுதிக்கோங்க. இதை என்ன பண்ணுங்கள், அந்த ரெஃபோன் வச்சுருக்கீங்களா, அதை சைடில் அப்படியே எழுதிட்டே வாங்க. ஃபஸ்ட்டு அப்படி எழுதிட்டு நீங்கள் படிக்க படிக்க உங்களுக்கு ஞாபகம் இருக்கிறத எழுதிட்டு வந்துடுங்க. ஒரு டைம் படிச்சிருப்பீங்க, ஃபஸ்ட்டே படிச்சிருக்கீங்க, இதை சைடில் எழுதிட்டு வந்துருக்கீங்க. இப்போ என்ன பண்ணுங்கன்னா, உங்களுடைய நோட்ஸ் இருக்கணும்னா நீங்கள் வந்து நோட்ஸ் எடுக்கக்கூடிய நோட்டு, அந்த நோட்ஸில் நீங்கள் வந்து ஒரு டெஸ்ட் எழுதுகிற மாதிரியே எழுதிடுங்க. இப்போ வந்து ஒரு 15 marks ரெடி பண்ணி வைக்கணும் வறுமையை பற்றி. அப்போ வறுமையை பற்றி எழுதுறீங்கன்னா என்ன எழுதுவீங்க, ஃபஸ்ட்டு இன்ட்ரொடக்ஷன் ஒரு 300 எழுதுவீங்க, அதுக்கு டெஃபினிஷன் நம்ம கொடுத்துடலாம். அப்புறம் ஒரு 4 side கட்டிங் வரும். ஸோ அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வறுமைக்கு என்னென்ன காரணம் எல்லாமே அந்த புக்கில் இருக்கும். இப்போ 11th economics புக்லேயும் பேஸ் நோட்ஸ்லாம் ரெடியாகும். எப்போதுமே ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுக்கோங்க, பேஸ் திங்ஸ் இந்த அடிப்படை விஷயங்கள் வந்து ஸ்கூல் புக்கில் நல்லாயிருக்கும், அதை நீங்கள் தரவாக படிச்சுக்கணும். ஓகே, அதை படித்து நோட்ஸ் எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து மற்ற புக்கு படித்து எழுதிட்டீங்கன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ என்ன பண்ணுங்கள், அடுத்த காரணங்கள் என்ன காரணமாக இருக்குது, வறுமைக்கு என்னென்ன காரணம் அப்படின்னு எழுதிட்டே வாங்க. இப்படி நீங்கள் எழுதி வச்சுருவீங்களா. ஸோ இப்போ என்ன ஆயிருந்தா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக ஒரு டைம் டெஸ்ட் எழுதுன மாதிரி ஆயிரும். அப்போ என்ன பண்ணணும், அதுக்கு நீங்கள் ஃபஸ்ட்டு படிக்கிறீங்க, படிக்கும்போது சைடில் ஒரு ரெஃப் நோட் வச்சுருக்கீங்க, ரெஃப் நோட் எழுதி பார்க்குறீங்க, எழுதி பார்த்துட்டு அதை வந்து நீங்கள் என்ன பண்ணுறீங்க, உங்களுடைய ஓன் நோட்ஸில் ஒரு டெஸ்ட் மாதிரியே எழுதிடுறீங்க. ஓகே, அப்போ ஆட்டோமேட்டிக்காக ஒரு டைம் படிக்கிறோம், 2 times எழுதுகிற மாதிரி ஆயிருது, ஒரு டைம் டெஸ்ட் ப்ராக்டிஸும் ஆகிரும். இந்த மாதிரி பண்ணும்பொழுது உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ நீங்கள் எழுதும்போது உங்களுடைய என்ன பேனாவை நீங்கள் சூஸ் பண்ணணும். நிறைய பேர் சொல்லுவாங்க பைலட் V5 V7 இருக்கும், அப்புறம் பென்டல் இருக்குது, யூனிபால் இருக்குது, இதெல்லாம் வந்து ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொன்றும் செட் ஆகும், அடுத்தவங்களுக்கு இதான் செட் ஆகுதுன்னு சொல்லி
நீங்கள் நினைக்க வேண்டாம், உங்களுக்கு எது செட் ஆகுதோ அந்த பேனாவை சூஸ் பண்ணுங்கள். ஒரு ரெண்டு மூணு டெஸ்ட் எழுதும் போதே ஒவ்வொரு டைமும் ஒரு பேனா வச்சு எழுதி பாருங்கள். கண்டிப்பாக வந்து உங்களுக்கு எது செட் ஆகுதோ, எந்த பேனா செட் ஆகுதோ அது ஒரு மூணு நாலு டெஸ்ட்டில் நீங்கள் கண்டுபிடிச்சிடணும். கண்டுபிடிச்சிட்டு நீங்கள் வந்து அதிலே ப்ராக்டிஸ் பண்ண ஆரம்பிங்க. ஏன்னா எக்ஸாமுக்கு வந்து நமக்கு அது ஒரு பேனா தான் நீங்கள் யூஸ் பண்ணணும். ஓகே, ஃபஸ்ட்டு ஒரு பேனா எழுதிட்டு அப்புறம் வேறு பேனா மாற்றுறது அப்படிலாம் இருக்கக்கூடாது. ஸோ அதெல்லாம் நல்லா வந்து நீங்கள் இப்போவே ப்ராக்டிஸ் பண்ணிட்டீங்கன்னா அதெல்லாம் கரெக்டாக வந்துடும். ஓகே ரைட், அப்போ நீங்கள் இந்த மாதிரி ப்ராக்டிஸ் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கடைசியில் என்ன பண்ணுங்க அப்படின்னு சொன்னால், இப்போ வறுமையை பற்றி எழுதுறீங்க, வேலைவாய்ப்பின்மை ஏதோ ஒரு இதை பற்றி எழுதிட்டு இருக்கீங்க. அப்படி எழுதிட்டு இருக்கும்பொழுது கடைசியில் கரண்ட் அஃபேர்ஸ் ஆட் பண்ணிடுங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வறுமை ஒழிப்பு திட்டங்கள், பாவர்ட்டி அலிவியேஷன் ப்ரோக்ராம், கவர்மெண்ட் என்னென்ன ஸ்கீம்லாம் கொண்டு வந்துருக்காங்க, இதுவே நம்ம ஸ்கூலுக்குள்ளே சூப்பராக இருக்கும். அந்த ப்ரோக்ராம் எல்லாத்தையும் நீங்கள் எழுதி வச்சுருங்க. எப்போதுமே உங்களுடைய நோட்ஸ் சோஷியல் இஷ்யூவாக இருந்தாலும் சரி, மற்ற எந்த சப்ஜெக்டாக இருந்தாலும் சரி, சயின்ஸ் அண்ட் டெக்கு அட்மினிஸ்ட்ரேஷன் எதுவாக இருந்தாலும் சரி, சோசியல் இஷ்யூஸ்லாம் நிறைய கரண்ட் அஃபேர்ஸ் இருக்கும். அந்த கரண்ட் அஃபேர்ஸை நீங்கள் வந்து உங்கள் ஆன்சரில் கொண்டு வந்துடுங்க. எப்படினாலும் நீங்கள் படிக்கக்கூடிய கரண்ட் அஃபேர்ஸை வந்து உங்களுடைய நோட்ஸில் கொண்டு வந்துட்டீங்கன்னா எக்ஸாம்லேயே அது ரிஃப்ளெக்ட் ஆயிரும். அவங்க என்ன கேட்குறாங்க, இப்போ வந்து குடும்ப வன்முறையை பற்றி கேட்குறாங்க, டொமஸ்டிக் வயலன்ஸை பற்றி கேட்குறாங்கன்னா அதுக்கு கவர்மெண்ட் ஏதாச்சும் ஒரு ஆக்ட் கொண்டு வந்துருக்காங்களா, அதை வந்து நீங்கள் வந்து உங்களுடைய கன்க்ளூஷனில் முடிவுரையில் வந்து நீங்கள் எழுதலாம். இல்லை இடையிலே கூட நீங்கள் எழுதலாம், கவர்மெண்ட் மெஷர்னு சொல்லி எழுதலாம். அது வந்து திருத்தவங்களுக்கு ஒரு பெஸ்ட் இம்ப்ரெஷனை கொடுக்கும், உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக மார்க் வந்து கூட வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஓகே, அப்போ நீங்கள் பண்ணும்போது என்னென்னா ஃபஸ்ட்டு பேஸுக்கு வந்து எழுதுறீங்க, அதுக்கப்புறம் வந்து ஒவ்வொரு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக எழுதிட்டு வரீங்க, அதுக்கப்புறம் கரண்ட் அஃபேர்ஸ் ஆட் பண்ணுறீங்க. எப்படி ஆன்சர் எழுதுகிறோமோ அந்த மாதிரி உங்களுடைய நோட்ஸை நீங்கள் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே, அப்படி நீங்கள் ரெடி பண்ணி வச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதே மாதிரி டெவலப்மெண்ட் நம்முடைய அட்மினிஸ்ட்ரேஷன் இருக்குதுல்ல, அந்த நிர்வாகம் இதை பொறுத்த வரைக்கும் ஆர்டிகிள்ஸ் ரொம்ப முக்கியம். இப்போ வந்து ஆர்டிகிள் போட்டு நீங்கள் எழுதுனீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு மார்க் வந்து அதிகமாகும். இப்போ கீ ஆன்சர் பார்த்தீங்கன்னா மோஸ்ட்டாக அதுக்கெல்லாம் மார்க் வச்சுருப்பாங்க. இப்போ வந்து சென்ட்ரல் ஸ்டேட் ரிலேஷன் இருக்குன்னா, ஸோ இப்போ அவங்களுக்கு என்னென்ன ரிலேஷன்ஷிப் இருக்குது, அதுக்கு என்னென்ன ஆர்டிகல் சொல்கிறது, இப்போ ஆர்டிகல் 249 என்ன, ஸோ இந்த மாதிரிலாம் வந்து இங்கே எழுதி வச்சுருந்தீங்க அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக மார்க் இம்ப்ரூவ் ஆகும். இப்போ பிரசிடெண்ட்டை பற்றி கேட்குறாங்க, கவர்னரை பற்றி கேட்குறாங்க அப்படிங்கும்போது அவங்களுடைய பவர்ஸ் எழுதும் பொழுது அதுக்கு நீங்கள் ஆர்டிகல் மென்ஷன் பண்ணலாம். ஸோ இதெல்லாம் வந்து நீங்கள் நோட்ஸ் எழுதும் பொழுதே நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே வந்துடுங்க. நோட்ஸ் வந்து உங்களுடைய டெஸ்ட் மாதிரி நீங்கள் எழுதி பார்த்துருங்க. ஓகே, ஒரு இன்ட்ரடக்ஷன் எல்லாமே நீங்கள் 15 மார்க் எடுக்கிற மாதிரி தான், எது 6 மார்க் கேட்பாங்க அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. நோட்ஸ் எடுக்கும்போது தரவா நீங்க எழுதிட்டே வாங்க, இப்படி பண்ணி பாருங்க, கண்டிப்பா உங்களால டெஸ்ட் ஈஸியா எழுத முடியும். ஓகே, இந்த வந்து நீங்க பிராக்டிஸ் பண்ணுங்க. அதே மாதிரி நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா நோட்ஸ் எடுக்காமல் மற்றவங்க நோட்ஸை வாங்கி அப்படியே படிச்சு போய் எழுதுவாங்க. பட் அது வந்து உங்களுடைய ஒர்க்கு தான் அங்கே வந்து ரிஃப்ளெக்ட் ஆகுமே தவிர அடுத்தவங்களுடைய ஒர்க்கு அங்கே ரிஃப்ளெக்ட் ஆகாது. நீங்கள் அவங்கள்ட்ட உங்களுக்கு தேவைன்னா நீங்கள் சொல்லித்தர சொல்லுங்கள், எப்படி நோட்ஸ் எடுக்கணும், இப்படிலாம் வந்து எப்படி அதை படிக்கணும் புரியலன்னு சொல்லித்தர சொல்லுங்கள், அவங்க சொல்லித்தருந்தாங்க சொல்லித்தருவாங்க, கண்டிப்பாக சொல்லித்தருவாங்க. அதை வந்து பார்த்துட்டு நீங்கள் வந்து என்ன பண்ணலாம், நீங்கள் திருப்பி நோட்ஸ் எடுத்துக்கலாம். ஸோ அடுத்தவங்க நோட்ஸை அப்படியே காப்பி பண்ணுறது வந்து சரியாக வராது. அதனால் நீங்கள் நோட்ஸ் ரெடி பண்ணுங்கள். டைம் வேஸ்ட் மட்டும் நினச்சிடவே நினச்சிடாதீங்க, நிறைய பேர் பண்ணுற மிஸ்டேக்காக தான், டைம் வேஸ்ட் கிடையவே கிடையாது. நோட்ஸ் ப்ராப்பராக இருந்துச்சுன்னா ரிவிஷன் ஒரு 4 டைம் எக்ஸ்ட்ராவே நீங்கள் பண்ணலாம், கண்டிப்பாக வந்து உங்களுக்கு மார்க் ஸ்கோரிங் அதிகமாக வரும். ஓகே, இந்த வே நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். பேனாவை வந்து நல்ல பேனாவை வந்து சீக்கிரமாக சூஸ் பண்ணிடுங்க. கடைசி வரைக்கும் எழுதிட்டே போக வேண்டாம், அடுத்தவங்க சொல்கிறாங்கலாம் யோசிக்காதீங்க. ஒரு பேனா வாங்கி பாருங்கள், ஃபுல்லாக எழுதுங்க, உங்களுக்கு எப்படி இருக்குது, டைமிங் பிக்கப் பண்ண முடியுதா, ஹேண்ட் ரைட்டிங் எப்படி இருக்குது, எல்லாத்தையும் பார்த்துட்டு பேனாவை சூஸ் பண்ணிடுங்க. ஓகே ரைட், இந்த மாதிரி நிறைய ஃபேக்டர் இருக்குது, கொஞ்சம் கொஞ்சமாக ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக வந்து எண்ட் ஆஃப் த டே நம்மளுடைய எக்ஸாம் எழுதும் பொழுது உங்களுக்கு எல்லாமே பர்ஃபெக்டாக இருக்கும். ரைட், ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னு நம்புகிறேன். எதுவும் கைடன்ஸ் தேவைப்பட்டுச்சு அப்படின்னு சொன்னால் நீங்கள் வந்து கமெண்ட் பாக்ஸில் கேளுங்க. நான் இனிமேல் வீடியோஸ் வந்து கொஞ்சம் கண்டினியூஸாக போட முடியாது, டைம் இருக்கும்போது நான் அப்லோட் பண்ணுவேன். ஸோ நல்லா படிங்க, எல்லாருமே கண்டிப்பாக சர்வீஸ் வாங்கணும். ஆல் த வெரி பெஸ்ட், தேங்க்யூ.